அரசாங்கம் நல்லா பண்ணுதுன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ கோவிஷீல்டுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டு எம்ஆர்பி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? 20,000 வரை சார்ஜ் பண்ணுறாங்க. இட் கேன் ஷோ யூ த ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் 600 ரூபாய்க்கு முடிவு பண்ணிட்டு, ரெம்டெசிவிர் அதே போல் 600 ரூபாய்க்கு முடிவு பண்ணிட்டு எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ரெம்டெசிவிர் அதுவும் அப்படி தான். நீங்கள் வந்து பல இடங்களில் 20,000 ரூபாய் வரை அவங்க கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் எம்ஆர்பி வைக்கும்போது இதுக்கு வைக்க முடிய மாட்டிங்களா நீங்கள்? விரைவான சிகிச்சை, அதே போல் யூனிவர்சலாக எல்லாத்துக்குமான சிகிச்சை, இது ரெண்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இப்போது நீங்கள் வந்து வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லணும். அப்புறம் அரசாங்கம் நீங்கள் வந்து பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய வேக்சின் யூனிட்டி எதையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டேன்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. ப்ரைவேட்டு ஃபெசிலிட்டிஸையும் முழுக்க முழுக்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை இன்ஜெக்ஷன்ஸ் தயாரிக்கிறதுக்கு, வேக்சின்ஸ் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தணுமா இல்லையா? எதையுமே செய்யாத ஒரு அரசாங்கமாக இருக்கு. நான் என்ன கேட்குறேன், பப்ளிக் செக்டர் யூனிட்டை யூஸ் பண்ணுங்கள், 7 யூனிட் இதுக்கு தயாராக இருக்கிறது, மிக குறைந்த அளவிற்கு பணம் கொடுத்தால் போதும். நான் நீதிமன்றங்களையும் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்டெர்லைட்டை தரங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் பப்ளிக் செக்டர் யூனிட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்ல மாட்டேன்னுதே, நீதிமன்றத்துக்கு என்ன அதில் தயக்கம்? ஸோ முழுக்க முழுக்க இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கொரோனாவாக இருந்தாலும் சரி, திருவிழாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் லாபம் பார்க்குற ஒரு ஏற்பாடு இங்கே இருக்குது. அந்த ஏற்பாட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ஏஜெண்டாக, ஒரு புரோக்கராகத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க இன்னைக்கு இன்னைக்கா நேத்தான்னு தெரியல, கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்க இப்படி எப்படி டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கலாம்? 18 வயசுலேருந்து 44 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு இலவசம், 45 வயசுக்கு மேலே இலவசம், அது கீழே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து மாநில அரசு முடிவு பண்ணால் அது இலவசம் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து மாநில அரசு பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? மாநில அரசு என்ன, ரோட்ல போற ஒருத்தர் கூட இலவசமாக வாங்கி கொடுப்பாரு? அதை சொல்றதுக்கு எதுக்கு இங்கே மத்திய அரசாங்கம்னு ஒன்று? என்கிட்ட எதுக்கு நீங்கள் வரி வாங்குறீங்க? வரி வாங்குறீங்க நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் தெருவில் நின்று உபதேசம் பண்ணட்டும். இந்திய அரசாங்கம் சரியாக செய்யலைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஃபைட் பண்ணுவோம், அரசியல் கட்சிகள் ஃபைட் பண்ணுவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு போவோம். ஆனால் நான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பேன், ஏதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாக பிரித்து கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் தேவம், நோ லோக்கல் ஸ்டாண்டி. அதுக்கு அவங்க செய்யவே முடியாது. அவங்க ஒரு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்தியாவினுடைய இறையாண்மையை மீறுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது, நம்பர் ஒன்று. ஆனால் இந்த அரசாங்கம் தேவைப்பட்டால் மாநிலம்னு சொன்னோம், இல்லைன்னா வந்து இல்லை இல்லை. நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு அலை வந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் சைனாட்ட கொஞ்சம் பிபி கிட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தது, ஆர்டர் கொடுத்துருந்தது, அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, கேன்சல் பண்ணுங்கன்னு திடீர்னு ஒவ்வொரு நாள் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஹெல்த்து மாநிலங்கள் தான் பார்க்கணும். ஆனால் இம்யூனைசேஷன் வேக்சின், யூனிவர்சல் வேக்சின்னு வரும்போது இதுவரை ஒரு 12 ப்ரோக்ராம் நடத்த இந்தியா முழுவதும் எல்லாமே அது யார், மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசனுடைய பட்ஜெட்டில் இதுக்கான பணம் இருக்குது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், எங்க நீங்கள் எல்லா மருந்துகளுடைய விலையையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, பெருசாக பீத்திப்பாங்க. நாங்கள் வந்து ஏதோ பிரதம மந்திரி, அது வந்து என்ன ஜெனரிக் நேமில் நாங்கள் வந்து மெடிசன் விற்கிறோம், இலவசமாக விற்கிறோம், அதை மூட்டை கட்டி வைங்க. முதல்ல உயிர் காப்பதற்கு இருக்கக்கூடிய மருந்துக்கு நீங்கள் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க, தனியாருக்கு ஒரு ரேட்டு கொடுப்பீங்க, மாநில அரசுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பீங்க, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரேட்டு கொடுப்பீங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நீங்கள் பாரத் பயோடெக்கு அவங்க உற்பத்தி பண்ணலைங்க, அவங்களுக்கு ஐபிஆர் ப்ராப்ளமே எதுவும் கிடையாது. அதை வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி தான், அரசு நிறுவனம் தான் அதை கண்டுபிடிச்சது. பட் உற்பத்தி செய்கிறது கூட நீங்கள் பொதுத்துறை கொடுக்க மாட்டீங்க, தனியார்கிட்ட தான் கொடுப்பீங்க, அவர் 1200 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணுவார். என்னது அத்தனையும் ஃப்ராட்? உலகத்தில் இது மாதிரியான ஒரு அரசாங்கம் நீங்கள் எங்கேயாவது காமிங்க. திரு கனகராஜ், மத்திய அரசு எவ்வளவு செய்தாலும் நீங்கள் மத்திய அரசை குறை சொல்லுவது தான் உங்களது நோக்கமாக இருக்குது, இன்னும் என்ன தான் செய்ய முடியும்னு கேட்குறாரு சத்யநாராயணன்.
இதுக்கு மேலையும் செஞ்சீங்கன்னா இந்தியா தாங்காது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்தியாவில் பணம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஐஜிஎஸ்டி 2017 தான் ஆரம்பித்தோம், அப்போ இருக்க ஐஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 4025 கோடியை இன்னைக்கு வர கொடுக்கல. அவரோட சேர்ந்து நிற்கலாமா, ஒற்றை மனுஷனாக நின்றலாமா? நீங்கள் வந்து பிளேன் வாங்குவீங்க, நாடாளுமன்ற கட்டடம் கட்டுவீங்க. இப்போ நாடாளுமன்ற கட்டடம் கட்டலைன்னு யாராவது உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்களா? அதுக்கு எவ்வளோ ரூபா ஒதுக்குனீங்க? உங்களோட சேர்ந்து நின்றுட்டுமா புது பிளேன் வாங்கலாம், வாங்க சார் அப்படின்னு பின்னால் நின்று கைதட்டுமானன்னு பிஎம் கேர்னு ஒரு ஃபண்டு அரசு ஊழியர்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணுவீங்க, மாநில அரசுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இதுக்கு தான் சொல்லுவீங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் நோக்கத்துக்கு தரம் குறைந்த குஜராத் வியாபாரிகளுக்கு மட்டும் வென்டிலேட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. நாங்கள் பின்னால் நின்று கைதட்டணுமா? இன்னைக்கு வர அது வந்து பிரைவேட் ஃபண்டு, கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் கும்மி அடிக்கட்டுமா? கடன் வாங்குறதுக்கு கூட 1008 கண்டிஷன், நீ வந்து மின்சார சட்டம், மின்சார திருத்த சட்டம் 2020 நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கைதட்டணுமாண்ணே? இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கும்போது வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து விவசாயிகள் இருந்தாங்கன்னா அதை சுற்றி வர முள்வேலி போடுவீங்க, நான் கைதட்டணுமா? சொல்லுங்க நீங்க எதுல எதுல தேர்தல் பிரச்சாரம், ஒரு எந்த நாட்டிலையாவது இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கீங்களா? உலகத்துல புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் ஒரு நிமிஷம் நிப்பாடுங்க, நிப்பாடுங்க, நீங்க பேசும்போது யாரும் பேசக்கூடாது. நீங்கல்ல வெயிட் வை, இந்த வலதுசாரிகள் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நியாயம் பேசுவீங்க, நீங்க பேசும்போது நெறியாளர் கூட தலையிடக்கூடாது. ஆனா அடுத்தவங்க பேசுனா உங்களுக்கு கொந்தளிக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க தானே கேட்டீங்க இவர் பின்னால நிலுங்க பின்னால நிலுங்கன்னா, இதுக்கெல்லாம் பின்னால நிக்கணுமான்னு சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் உலகத்திலேயே இவ்வளவு நாள் போறாங்க, ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க. நிறுத்திட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கு, வாங்க இதை பத்தி பேசலாம்னா தேர்தல் பிரச்சாரம் டெய்லி போயிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து நான் இப்பவும் சொல்றேன், ஏதாவது ஒரு விஷயத்துல எஸ் யூ சப்போர்ட் மோடிய இந்த காரணத்துக்காக நீங்க சப்போர்ட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது வெறும் 60 ரூபாய் பெரும்பான மருந்தை 150 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அதே விஷயத்த 400 ரூபாய்க்கு மாநில அரசு கொடுக்கலாம், 600 ரூபாய்க்கு மத்திய அரசு கொடுக்கலாம். இதே போல கோவாக்சின் அது வந்து வைரலஜி இன்ஸ்டியூட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு பொதுத்துறையில் ஏன் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டது, அதில் உருவாக்குனவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற சம்பளம் என்னோட சம்பளம், அந்த என்னோட வரிப்பணம், அந்த கட்டணம் என்னோட வரிப்பணத்தில் இருக்கு. பிரைம் மினிஸ்டரும் என் வரிப்பணத்தில் தான் இந்த சொகுசெல்லாம் அனுபவிக்கிறாரு, ஆனால் இவர் பிரைவேட்டு கொண்டு போய் கொடுப்பாராம். எதுக்கு சார் இதுக்கு பாராட்டணுமா? உலகத்தில் இப்படி பாராட்டலாம்னு அதுக்கு வலதுசாரின்னு பேரை வச்சுட்டு வேற நீங்கள் கொஞ்சம் பேர் வந்துடுறீங்கன்னு நாங்கள் பாராட்டுறதுக்கு வரேன்னு. எப்படி பாராட்டுறது நீங்கள் சொல்லுங்க. முழுக்க முழுக்க இந்தியாவை கொள்ளையடிப்பதற்கு இட் இஸ் லூட்டிங் குரூப், ஆர்கனைஸ்டு லூட் நடந்துட்டு இருக்கு. உண்மையில சொல்ல போனா ஜனங்கள் இறங்கி, நீங்க இப்ப கேட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அந்த கிட்டு மோசமாயிருச்சுன்னு கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனா தமிழ்நாடு ஆர்டர் பண்ணதை நிப்பாட்டி வச்சார். நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிற விஷயம், ஆதாரம் காட்டிட்டேன்னா 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் வித் ரிசிப்ட். நீங்க என்ன, நான் என்ன சொல்றேன், பிரதமரை ராஜினாமா செய்ய சொல்லிடுவீங்களா? நீங்க அவர் ராஜினாமா எல்லாம் பண்ண வேண்டாம், அவர் பண்ண மாட்டாரு, அப்படிலாம் பண்ண மாட்டாரு, அவர் சொன்னதே செய்ய மாட்டாரு. நீங்க சொல்லுவீங்களா, ஆம் இதுக்கு வந்து எம்ஆர்பி ரேட்டு வைக்கல, இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு இவர் வழிவேலை செஞ்சாரு, எனவே ராஜினாமா பண்ணணும்னு நான் ஆதாரம் இல்லாதெல்லாம் பேச மாட்டேன். ஒன்னு கேரளாவை பத்தி சொன்னீங்க, கேரளா இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு வைத்தறிச்சல் சார். உலகத்திலேயே மோடி கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாரு, எங்களை இங்கே மானாமதுரையில் பாராட்டினாங்க, மதுரையில் பாராட்டினாங்கன்னு. இவ்வளவு பாராட்டுக்கும் உலகம் முழுவதும் 38 நாளிதழ்களும் அதுவும் வந்து புகழ்பெற்ற நாளிதழ்கள் என்ன பண்ணாங்கன்னா, கேரளாவை பாராட்டி எழுதுனதெல்லாம் இவர் தன்னை பாராட்டி எழுதுனதா சொல்லிட்டு அலைஞ்சாரு.